இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எப்படி வந்து அவதார் ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. நீங்க என்ன ஸ்டோரி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோ இல்ல அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் ஐகான் இருக்கும். அந்த மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணி என்ன மியூசிக் நீங்க போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக் இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அவதார் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணதுமே கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெட் ஸ்டார்டட் நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அவதாரோட அந்த கலர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கலரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா வந்து ஹேர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் வேணுமோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஹேர் கலர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல நிறைய விதமான ட்ரெஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வச்சு அவதார் கிரியேட் பண்ணுமோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாத்தீங்கன்னா வந்து மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபேஸில் வந்து பிஎட் வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரு, பாடி ஷேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் அவதாரம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கான எல்லா விதமான டூல்ஸுமே இங்கே வந்துருக்கும். கேப் தலையில் வந்து வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டூல்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு இன்னும் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் உங்களோட அவதாரில் கம்ப்ளீட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே சேவ் அப்படிங்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆடிங் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ ஆட் பண்ணிடலாமான்னு கேட்கும். இதில் வந்து ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவதார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன அவதார் இதில் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அவதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ஒரு அவதார் உங்களுக்கு வந்துடும். அதில் அதை நீங்கள் திருப்பியும் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான அவதார்ஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம், எக்கச்சக்கமாக வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரிஸில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்டோரி ஐக்கனை கிளிக் பண்ணதுமே அந்த அவதார் பட்டன் இருக்கும். நீங்கள் இப்போ வந்து அவதார் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அவதார் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளர நிறைய விதமான அவதார் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பியும் உங்களோட அவதாரை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த மியூசிக் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவதார்னே ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இதில் எடிட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அவதாரில் எதுவும் சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும், ட்ரெஸ்ஸு இல்லாட்டி வந்து கலர் இந்த மாதிரி எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னா அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி வந்து அவதார் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.